ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு புதுமையான நல்ல சத்துள்ள ஒரு கீரையை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கீரை சாப்பிட்டா உடல் வந்து பொன் போல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஷைனிங் தரும், கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதே சமயத்துல முடி உதிராம இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கீரையில. நிறைய பேர் இந்த கீரையை வாங்கி எப்படி சுத்தம் பண்ணி செய்யறதுன்னு தெரியாம இருப்பாங்க. அந்த கீரையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, அந்த கீரை இதுதாங்க. அது சகப்பு பொன்னாங்கனின்னு சொல்லுவாங்க, சீம பொன்னாங்கனின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவும் நல்லதுங்க உடம்புக்கு. இது வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாதே கண் பார்வை குறைபாடு இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் நீங்க இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த கீரையை சமைச்சு பர்டிகுலரா இந்த பொன்னாங்கனி. இது வந்து ரெண்டு வகை இருக்குங்க, பச்சை இருக்கு, இந்த மாதிரி சீம பொன்னாங்கன்னு சொல்லிட்டு சகப்பு கலர்ல இருக்கு. இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல கண் பார்வை வளரும், வைட்டமின் சத்து நிறைய இருக்குது இதுல. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்குது, ஷைனிங்கை கொடுக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து முடி உதிர்வு பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களாம் கூட இந்த கீரை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீருங்க. இப்ப நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செய்ய போறோம். உங்களுக்கு சீம பொன்னாங்கண்ணியை பொரியல் செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னன்னு பாத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இதுக்கு பிறகுதான் இதை நம்ம பொடியா நறுக்கிக்கலாம். கழுவிட்டு தாங்க எப்பயுமே கீரைங்களை காய்கள் எல்லாம் கழுவின பிறகுதாங்க நறுக்கணும். நறுக்கிட்டு கழுவுனா அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து தண்ணியில கரைஞ்சி வேஸ்டா போயிடும். அதனால நான் கழுவி மட்டும் வச்சிருக்கேன் கிளீன் பண்ணி. நம்ம இது பொடியை அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, நான் இந்த மாதிரி துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். துவரம்பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், புரோட்டீன் சத்தும் நமக்கு உடம்பு போறோம். அடுத்ததா வந்து தேங்காய் கொஞ்சம் போடலாம்னா அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. கீரைன்னு சொன்னாலே பருப்பும் தேங்காயும் போட்டால் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். அதுக்காக தாங்க தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சமா உளுந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம் நாங்க, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நாம இந்த கீரையை கட் பண்ணிட்டு எப்படி பொரியல் செய்யறதுல பார்க்கலாம். வாங்க நம்ம இப்ப இந்த கீரையை பொடியை நறுக்கி பாருங்க. கீரை இந்த மாதிரி நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கோம். இப்ப நம்ம இது எப்படி பொரியல் பண்றது மட்டும் பாக்கலாம். வாங்க நம்ம இப்ப நம்ம பொரியல் எப்படி செய்யறது பாக்கலாம். கடாயை நல்லா சூடேறிச்சு. இப்ப நாம கடலை எண்ணெய் எடுத்துருக்கோங்க, பொரியலுக்கு நல்லா ருசியா இருக்கும். இப்ப தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோம். எண்ணெய் சூடா இருக்கும், கடுகு தாளிக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம உளுந்த பருப்பு தான் போட போறோம், கடலை பருப்பு இல்லை. அதுதான் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் கடலை டெய்லி எதையாவது ஒரு கீரை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது எந்த கீரையும் வாரத்துக்கு என்னால இருக்குன்னா உடல்ல கண் பிரச்சனை, தலைமுறை பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்ல சந்தோஷம். நிறைய சந்தோஷம் கொண்டாந்து கீரையில அப்படிதான் நம்ம கொடிய வெங்காயம் பாதி வதக்கணுங்க. இந்த ரெண்டு காஞ்சி மிளகாயும் கிளீன் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய் தான் நம்ம போட்டுக்கலாம். நல்ல பொடியாக கிளீன் போட்டுக்கலாம். நல்ல காரம் இந்த ஸ்டேஜில் வந்து நாம கட் பண்ணி வச்சுக்கிறேன். கீரை எடுத்துட்டு சிம்பிள் வச்சுருங்க. கீரை போட்டோடனே கொஞ்சமாக நம்ம வதக்க முடியாது, அதனால சிம்பிள் வச்சு வதக்கணுங்க. கலர் மாறாம இருக்கும். கறிக்கிறேன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வரேன். கண்ணுக்கு தேவையான வேலை நிறைய பழம் இருக்கு. இந்த சீமை பண்ணாங்க நினைக்கிறேன், நாட்டு பண்ணாங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிளீன் பண்ணாங்க. எந்த கீரையிலுமே ஈக்குவலான சத்துக்கள் தான் இருக்கு. நீங்க எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரை தகப்போ பச்சை எது இருந்தாலும் நீங்க வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சப்பாத்தி சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிடலாம். இதை கீரை மசீல் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி தோசைக்குலாம் நல்லா இருக்கும். நம்ம சிரிக்கிற அரைக்கெல்லாம் பருப்பு போட்டு கடையும் இல்லையா, அதே மாதிரி கூட கடைஞ்சு சாப்பிடலாம். நான் இப்போ உங்களுக்கு இது பொரியல் பண்ணது மட்டும் செஞ்சு காட்டுறேன். சும்மா அஞ்சு நிமிஷம் தான் ஆகும். எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு பொரியல் செய்யுங்க.
இந்த மாதிரி எல்லாம் வதங்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி போட்டு அந்த சின்ன சின்ன தண்டு எல்லாம் வேகணும் இல்லையா அதுக்காக அவ்வளவுதான் போடு. இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமா போடுறேன், ஏன்னா கீரையிலேயே நிறைய உப்பு சத்து இல்லையே அதுக்காக. நீங்க ஃபைனலா இறக்கும் போது கம்மியா இருந்தா போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டு. மூடக்கூடாது கீரை எப்பவுமே, அப்படியே வேகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடும். வெந்த பிறகு நம்ம ஃபைனலா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பையும் இதை சேர்த்து கலந்து இறங்கினா சுவையான பொன்னாங்கண்ணி பொரியல் ரெடி ஆயிடும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது கீரை நல்லா வெந்தாச்சுங்க பாருங்க. நம்ம போட்ட தண்ணி நல்லா சுந்தியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த கூடு பல்லு இருக்குல்ல, இந்த கூடு பல்லு ஒரு அஞ்சாறு எடுத்துக்கலையே அதுக்கு மாதிரி உரல் நெசிக்கிட்டு போட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கு. பூண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோய் வாயு தொல்லை நல்லது. இந்த மாதிரி தட்டு போட்டி நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ்ல போட்டோம். நல்லா இருக்கும் வாசனை பாருங்க, போட்ட உடனே நல்லா வாசனையா இருக்கும். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டியாச்சு. இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருந்த துவரம் பருப்பு இதோட சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சிருந்தாங்க நல்லா இருக்கும் பருப்பு. அதோட சேர்ந்த மாதிரி வரும் எல்லாம் நம்ம தோசைக்கு சப்பாத்திலாம் தொடர்ந்து சாதத்தோட பெசி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். பருப்பு போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு வாசனையா இருக்கு. நம்ம கூடு தட்டி போட்டோம் இல்லையா, அதுவும் இந்த கீரை வாசனையும் நல்லா இருக்கும். சூப்பரா வந்துருக்கு பாருங்க கீரை பொரியல். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு ஒரு கலக்கி கலக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம இறக்கலாம். இப்ப இத வேற ஒரு தட்டுல நம்ம மாத்திக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல ரொம்ப ரொம்ப நல்லா பாருங்க. டோட்டலா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ரெண்டு செஞ்ச எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துல ரெடி. நல்லா வாசனையா இருக்கு கூடு கடைசியில தண்ணி போட்டு. நம்ம ஒரு ரச சாதம் தயிர் சாதம் செஞ்சுட்டு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க பொன்னாங்கண்ணிக்கீரையில பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சு இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.